வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் ஜபகர். உலகையே உலுக்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் இது வரைக்கும் கிட்டத்தட்ட உலகத்தில் கிட்டத்தட்ட 8 கோடி மக்களை பாதிச்சிருக்கு, 17 லட்சம் பேர் இறந்திருக்காங்க. ஆனாலும் இன்னைக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து 200 பேர் 300 பேர் இறந்தாங்கன்னா ஏதோ ஒன்றுல இருந்தால் எப்பா இவ்வளோ நடந்துருச்சா அப்படின்லாம் பாதிச்சுட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த 17 லட்சத்தோடு நின்னா பரவாயில்ல அப்படின்னு பேசுகிற அளவுக்கு வந்திருக்கோம்னா, அப்போ அந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்க. உலகத்தோட சிந்தனைகள் மாறிக்கிட்டு இருக்கு. 2020 ஆண்டு வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் இயர் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அத்தனை இடத்துலையும் தொற்று நோய் உலகம் முழுவதும் நம்ம பார்த்தோம். 2021 நாம் எதிர்பார்த்தது ஒரு புதிய விடியலை கொடுக்க போகுது. அதாவது இந்த புதிய விடியல் அப்படிங்கிறது வேக்சினேஷன் மூலமாக, தடுப்பூசி மூலமாக இந்த சமுதாயம், உலக சமுதாயம் முழுக்க ஹேர்ட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்லப்படுகின்ற தொற்றிலிருந்து விடுதலை பட போகிறது, நோய் தொற்றுக்கு எதிர்ப்பு கிடைக்க போகிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வருகின்ற சில விஷயங்கள் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆக வேண்டாம், அது என்னன்றதை மட்டும் பார்ப்போம். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இங்கிலாந்தில் நடைபெறுகின்ற பிரச்சனை. என்னப்பா அப்படி பிரச்சனை அப்படின்னு சொன்னா, N501Y. What is this N501Y? அப்படின்னா இங்கிலாந்துல சவுத் லண்டன்ல குறிப்பாக கண்டுபிடிக்கப்பட்ட புதிய வகையான புதிய ஸ்ட்ரெயின், கொரோனா வைரஸினுடைய புதிய ஸ்ட்ரெயின், அதுக்கு தான் இந்த பேர் கொடுத்துருக்கிறாங்க. இது N501Y அப்படிங்கிறது. Why this அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. இது எதனால வந்தது அப்படிங்கறத செக் பண்ணி பார்க்கும்போது, People did not follow the distancing. ஏப்பா அப்படி பார்க்க போனா வந்து செய்ய முடியுமா? உலக நாடுகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி நம்ம மனதில் இருந்தாலும், இதை ஃபாலோ பண்ணாதனால குறிப்பாக வந்து தேங்க்ஸ் கிவிங் டே, அதுக்கப்புறமா ஏற்பட்ட பல்வேறு விஷயங்கள், இப்போது கிறிஸ்மஸுக்காக அவங்க வந்து எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்காங்க உலக நாடுகள் முழுக்க. ஏன் இந்த கிறிஸ்மஸ் டு ஹாலிடேஸ் ஆஃப் டு ஜான்வரி 1ஆம் தேதி புத்தாண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம ஊரில் வந்து இந்த ஹோலி கொண்டாடுறோம், பொங்கல் கொண்டாடுறோம், அப்படி இந்த தசரா கொண்டாடுறோம், இதெல்லாத்தையும் கிட்டத்தட்ட ஒன்னா சேர்த்தீங்கன்னா அதிலெல்லாம் என்ன ஒரு விற்பனை ஆகுமோ அத்தனை விற்பனையும் இந்த 7 நாட்கள் நடந்துவிடும். அவ்வளோ பேர் உலகத்தில் வந்து டிரான்ஸிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. லண்டன்ல எப்படி வந்து இப்ப எல்லாரும் கெஸ்ட் எல்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க அவங்க, ஏன்னா தட் இஸ் அ பிராக்டிஸ் ரைட். இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மதுரையில வந்து அழகர் ஆத்துல இறங்குறாரு சித்திரை திருநாள்னா, அவங்க எல்லாருக்கும் வந்து விளக்கம் கொடுத்து வாங்க, நீங்க வாங்க, மச்சான் வாங்க, மாமா வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அழகர் ஆத்துல இறங்குற வேடிக்கை பார்ப்போம் சொல்லி போவாங்க இல்லையா. ஒரு காலத்துல இன்னைக்கு பண்றது கொஞ்சம் குறவா இருந்திருக்கலாம், ஆனா அதே போற பழக்கத்தை தான் இன்னைக்கு வந்து லண்டன்லயும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னும் போது எல்லாரும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்லயும் ரயில்வே ஸ்டேஷன்லயும் ஏகப்பட்ட பேர் அடுத்து என்ன பிளைட் கிடைக்கும், என்ன ட்ரெயின் கிடைக்கும் வெயிட் பண்ணிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தே ஆர் நாட் வரீட் அபவுட் திஸ் அப்படிங்கிறது ஒன்றும். அதனுடைய சுகாதார அமைச்சரே என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்பா என்னால் தாங்க முடியல, என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கை வரிச்சிட்டு வந்து நிற்கிறாங்க. ஏன்னா இது அவனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மெடிக்கல் அண்ட் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இதனுடைய இம்பேக்ட் படு பயங்கரமாக இருக்கும். ஆக இந்த வியாபாரம் அப்படிங்கிறது, இந்த 7 நாள் வியாபாரம் மிக மிக முக்கியமானது. இட் இஸ் கால்டு ஹாப்பி ஹாலிடேஸ். ஒரே ஒரு பிரச்சனைகள் இப்போ, இஸ் இட் கோயிங் டு பி ஹாப்பி ஹாலிடேஸ் ஆர் இட் இஸ் கோயிங் டு பி ஹாரிபிள் ஹாலிடேஸ், அதை மாத்திராதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈவன் தமிழக அரசு கூட 31வது இரவு அன்னைக்கு எந்த விதமான கேளிக்கைகளோ, எந்த விதமான கூட்டங்களோ ஹோட்டல்ல மற்ற இடங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பிளீஸ் கைண்ட்லி ஃபாலோ திஸ், ஏன்னா ரொம்ப முக்கியமானது இது. அடுத்தது இந்த ஸ்ட்ரெயின் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ஸ்ட்ரெயின் வந்து நார்மலா மியூட்டேட் ஆகிட்டே இருக்கு. எப்படி நம்முடைய உடம்புல இருக்கிற அணுக்கள் வந்து ஒரு 7-8 நாட்களில் புதிய வடிவம் பெறுகிறதோ மாறி, அதை போலத்தான் ஒவ்வொரு உயிரினமும் அடிப்படையாக இருப்பது இந்த மியூட்டேஷன். தன்னை வந்து புதுப்பித்துக் கொண்டே வருவது, வேற வேற தன்னுடைய சர்வைவலுக்காக மியூட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே போலத்தான் இந்த கொரோனா வைரஸ் வந்து திருப்பி ஒரு தடவை கொரோனா வைரஸ் இன்னொரு தடவை இப்போ புதுப்பிச்சுட்டு இருக்கு. இந்த புதிதாக புதுப்பிக்கப்பட்ட ஸ்ட்ரெயின் 70% மோர் இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அந்த பக்கம் ஒரு திரும்பி ஐரோப்பாவில் மற்றெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஐரோப்பாவில் வந்து போர்டு ஏர்போர்ட்லாம் முன்னாடி எல்லா இடத்துலையும் எல்லா கண்ட்ரிலையும் என்ன பண்ணிருப்பாங்க, வெல்கம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ அப்படி கொஞ்சம் அப்படியே திருப்பி அன்வெல்கம் அப்படின்னு போடாமல் எல்லாருமே நிறுத்தி சோதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே ஏர்போர்ட்டை வந்து பிரிட்டன்லேருந்து வரக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அலாதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைசரி கொடுத்துட்டு இருக்கிறாங்க ரைட். அது மட்டும்தானா அப்படின்னா, இங்கே பிரான்ஸினுடைய
எல்லையில என்ன பண்ணிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 3000-4000 ட்ரக் யூஎஸ்ல இருந்து பிரிட்டன்ல இருந்து போன ட்ரக்குகள் தான் அப்படியே நின்னுட்டு இருக்கு. 48 மணி நேரம் யாரையும் உள்ள விடாதீங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு காலத்துல சூரியன் மறையாத நாடு அப்படின்னு பேர் வாங்கின ஒரு ஒரு நாடு இன்னைக்கு தன்னுடைய ஒரு லாரிய வந்து யூரோப்ல இருக்கக்கூடிய பிரான்ஸ்ல கொண்டு போக முடியல அப்படிங்கிறது. இது அப்படிலாம் அப்படியெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க, ரொம்ப சர்காஸ்டிக்கா பேசக்கூடாது அப்படின்னா ரைட், அது உண்மைதான். ஆனால் இது ஒரு சின்ன கம்பாரிசனுக்கு சொன்ன எப்படியெல்லாம் உலகத்தினுடைய சரித்திரம் மாறும், வரலாறு மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஒரு இந்த காட்சி ஒண்ணு. ஆக ஒரு பக்கம் பிசினஸ், இன்னொரு பக்கம் வந்து பரவலாம பார்க்க வேண்டிய பொறுப்பு. அப்புறம் ஸ்வீடன்ல என்ன சொன்னாங்கன்னா, அப்பா நீங்க யாரும் வராதீங்க. சரி, சவுதி அரேபியா என்ன சொல்லுதுன்னா, வாங்க ஆனா 7 நாள் குவாரண்டைன் இருங்க, அதுக்கப்புறம் ஊருக்குள்ள விடுவேன். இதே போல பல்கேரியா, பல நாடுகள் எல்லாருமே தே ஹவ் தேர் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன், எப்படி நீங்க உள்ள வரலாம் போகலாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. இது ஏன் இவ்வளவு நம்ம பெருசா பார்க்க வேண்டியிருக்குன்னா, WHO என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு 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 ப்ரொஃபஸர், ஹி ஹஸ் டன் சம் ரிசர்ச் இன் வாட் யூ கால் இந்த தொற்று நோய் பற்றி பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ரொஃபஸர் அமெரிக்காவில் என்ன சொல்றாருன்னா, வைரஸ்னா இப்படிதான் இருக்கும், அது வந்து தன்னை மியூட்டேட் பண்ணிட்டே இருக்கணும், நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த வைரஸுக்கு வந்து இந்த தடுப்பூசி போட்டா அது வருமா இல்லை கவராகாதா அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு, எந்த ஒரு தடுப்பூசியும் போடும் போதும் எஃபெக்டிவா இருக்கும். அதனால வந்து புது ஸ்ட்ரெயினா இருந்தாலும் அது எஃபெக்டிவா இருக்கும், கூடுதலாக மருந்து தேவை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. ஆக இதில் பதற்றப்பட வேண்டியது இருக்கிறதா இல்லை, நிதானமாக ஜாக்கிரதையாக செயல்படக்கூடிய தருணம். அதனால இப்படத்து நீங்க வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ அப்படின்னு ஒன்று இருந்தது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்து 1918 முதல் உலக போறப்போ நிறைய இன்ஃபெக்ட் ஆச்சு, எங்கிருந்து வந்தது யாருக்குமே தெரியாது. ஸ்பெயின் மட்டும்தான் வந்து இந்த போர்ல கலந்துக்காதனால அங்க இருக்கிறவங்க இதை ஐடென்டிஃபை பண்ணாங்க, அதனால இட் பிகேம் ஸ்பானிஷ் ஃப்ளூ. அது எந்த மகான் கொடுத்தாரு, எங்கிருந்து அனுப்பிச்சு விட்டாங்க, கண்ட்ரி கொடுத்தது, யாருடைய கான்ட்ரிபியூஷன் இது வரைக்கும் தெரியாது. இதுக்கு ஏதாவது வேக்சின் கண்டுபிடிச்சாங்கன்னா இல்லை. 3 அலைகளாக வந்து கிட்டத்தட்ட 5 கோடி மக்களை வந்து அழிச்சிட்டு போச்சு. இதெல்லாம் ஒரு எஸ்டிமேட்டு, தெர் இஸ் நோ டெஃபினட் டேட்டா அவைலபிள். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, முதல் அலை வரும்போது ஓரளவுக்கு இருந்தது, 2வது அலை மிக பெரியதாக இருந்தது, இது அடுத்து 3வது அலை டேப்பர் டவுன் ஆயிடுச்சு அப்படியே. ஆக இது போலவே இதுவும் ஆவறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆச்சுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், தடுப்பூசிகளை போட்டுக்கொள்ள வேண்டும். தடுப்பூசிகளை போட்டுக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகன்சி ஹெசிடன்ஸ் அப்படிங்கிறத நம்ம மாற்றணும். மீண்டும் சொல்றேன், 2020 இன்ஃபெக்ஷன் இயர், 2021 வந்து ஹேர்ட் இம்யூனிட்டி வரக்கூடிய வேக்சினேஷன் இயர் அப்படின்னு நம்ம மறந்துட வேணாம். நம்முடைய வணிகம், நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வாழ்வாதாரங்கள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு. அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்கணும். சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே ஒரு புதிய ஸ்ட்ரெயின் வந்திருக்கு, அங்கேயும் பிரச்சனைகள் வந்திருக்கு. சவுத் கொரியாவில் எடுத்திங்கன்னா நிறைய பேர் இறக்கிறார்கள், ஆனால் வெளியில் சொல்லப்படுவதில்லை. திடீர்னு அவங்கள வந்து சைனா மாதிரி எல்லாத்தையும் மூடி மறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி உலக நாடுகள் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் இன்னும் முன்னாடி வைத்ததுக்கு காரணம் இதை பற்றி ஒரு புரிதல் வேண்டும். ஆனால் இதுக்காக நம்ம வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு சொல்றதுக்காக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், எட்டில் மீட்டிங் அட்டர் வீடியோ. திஸ் இஸ் யுவர் ஜவஹர் சைனிங் ஆஃப். பை பை.